ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபிகோ அண்ட் ஆஸ்பயர் ரெண்டுக்கும் வந்து வைப்பர் பிளேடு வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ வைப்பர் பிளேடு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 22 and 16, இதுதான் காமன். எல்லா ஃபோர்டு ஃபிகோ மாடலுக்கும் ஒரே வைப்பர் தான். ஸோ நம்ம போஸ் பிராண்ட் வாங்கியிருந்தோம், 414 இதோட எம்ஆர்பி. ஆல்ரெடி அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். ஒரு கிளிப் ஒன்று இருக்கும், ஜஸ்ட் அதுலேருந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் புல் பண்ணிங்க அப்படின்னா, கீழே புல் பண்ணிங்கன்னா அது வந்து வந்துடும். ஸோ வைப்பர் பிளேடு வந்து பொதுவாக 1 இயர்க்கு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வெஹிக்கிள் வந்து மோஸ்ட்லி வெயிலே நிற்கிது அப்படின்னா அந்த பிளேடு வந்து அதோடய பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த லைன்ஸ் இல்லாமல் வந்து க்ளீன் பண்ணும் ரெய்னிங் சீசன் அப்போ. ஸோ இப்போ நாம் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் பிளேட் சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு வந்தது 390 வந்தது, 1 டேயில் டெலிவரி பண்ணிட்டாங்க ப்ரைம்ன்றதுனால. ஸோ இதுதான் அதோடய கிளிப்பு, சேம் அதே மாடல் கிளிப் தான் இதிலையும் இருக்கும். இது ஓரளவுக்கு பரவாயில்ல. இது நான் லாஸ்ட் இயர் வந்து சேஞ்ச் பண்ணேன், பட் 1 இயருக்கு வந்து நல்லா தான் ஒர்க் ஆகிடுச்சு. இப்போவும் ஓகே தான், பட் லைட்டாக வந்து லைன்ஸ் ஃபார்ம் ஆகாது விண்ட்ஷீல்டில். ஸோ சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷார்ட்டாக இருக்க ஹோல்டரில் வந்து 22 ஃபஸ்ட் ஒன், அப்போ லாங்காக இருக்கிறதுல வந்து 16 நம்ம வந்து மாட்டணும். ஸோ சேம் அதே கிளிப் தான் அதில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பெரிய 22 சைஸ் வந்து நம்ம மாட்டணும். இந்த கிளிப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் அதில் வச்சு மேலே புல் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கிறோம். அவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு மாற்ற தெரியும்னு நினைக்கிறேன், கரெக்டாக சிட்டிங் ஆகல. ஸோ அகெயின் கழட்டிட்டு மறுபடியும் வந்து ஃபிட் பண்ணுறேன். அவ்வளோதான், ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ 16 மாட்டணும். சேம் அதே ப்ரொசீஜர் தான், அந்த ஹோல்டரில் வச்சு ஜஸ்ட் ஃபுல் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கிறோம். அவ்வளோதான், கம்ப்ளீட். ஸோ இந்த பிளேட்ஸை நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம். எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நல்லா செக் பண்ணிக்கலாம். இது ஒரு 3rd-4th time நான் வந்து மாற்றிருப்பேன். டோட்டலாக நான் வெஹிக்கிளில் வந்து 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது 5th time. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.